ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கிட்டூஸ் கிராஃப்ட். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி எப்போவுமே நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோன்னா, ஐஸ்டிக் வச்சு ஒரு வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான், சிம்பிளான கிராஃப்ட் தான் இது. எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி பண்ண போகிற கிராஃப்ட்டுக்கு என்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 12 ஐஸ்டிக் எடுத்துக்கோங்க. போஸ்டர் கலர் பிளாக் அண்ட் ஒயிட், கலர் வந்து உங்கள் சாய்ஸ் தான். ரோப் எடுத்துக்கோங்க. இது வந்து வேஸ்ட்டு பேக்கில் உள்ள ரோப் தான் நான் எடுத்திருக்கேன். பட்ஸ் ஒன்று. இந்த கிளே வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கிளேயில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை வீடியோவோட எண்டில் பாருங்கள். க்ளூகன். இந்த கலர் பேப்பர் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாமா. இப்போது இந்த ஐஸ்டிக்கில் பிளாக் கலர் எடுத்து ஒரு சைடு அடிச்சுக்கிட்டு, அந்த சைடு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு சைடு அடிச்சுக்கோங்க. சைடில் கூட அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ சைடில் அடிக்காமல் விட்டோம்னா அது ஒரு இன்கம்ப்ளீட் மாதிரியே கொஞ்சம் இருக்கும், அதனால் சைட்லேயும் அடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பட்ஸ் எடுத்து ஒயிட் கலரில், ஒயிட் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி டிப் பண்ணி பொட்டு வைப்போம்ல அந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சு முடிச்சுக்கோங்க. இப்போ எல்லா ஸ்டிக்லையும் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஏன் நான் இந்த சிம்பிளான டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இந்த கிராஃப்ட் கிட்ஸ் ஆல்சோ பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்டிக்கில் ஒரு 4 ஸ்டிக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 4 ஸ்டிக் எடுத்து நான் இன்றைக்கி என்ன ஷேப் யூஸ் பண்ண போகிறேன்னா, டைமண்ட் ஷேப் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். சர்க்கிள் நமக்கு பண்ண முடியாது, ஸ்கொயரோ இல்லை ஹெக்ஸகன் பெண்டகன் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி பண்ணலாம். நான் இன்றைக்கி டைமண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். 4 கார்னர்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க டைமண்டில். இப்போது நம்மளோட 3 டைமண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று வந்து நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 3 டைமண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். க்ளூகன் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் இது இல்லாத டைமில் உங்களுக்கு வந்து க்ளூகன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெவி குயிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 டைமண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கலர் பேப்பரில் ஒரு 7 பீசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு 3 பீசஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 3 டைமண்டுக்கும் சேர்த்து 7 பீசஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி பண்ண வரலைன்னா நீங்கள் பென்சில் வச்சு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த கலர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேஸ்ட்டாக போகிற ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோலோட எண்டில் ஃபெவிக்விக் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த பேப்பர் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கலர் பேப்பரை இந்த டைமண்டில் க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். க்ளூகன் எடுத்து இந்த கார்னர் 3 கார்னர்லையும் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். தனியாக செப்பரேட்டாக வச்சுருந்த டைமண்ட்லேயும் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரோப் எடுத்து ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு. இந்த மாதிரி ரோபை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க மாற்றுறதுக்கு. இப்போ நம்மளோட அழகான கீ ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு.
நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் கிளே வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கிளேலன்னு. ஆமாம், இந்த என்ன சர்ப்ரைஸ்னால் இந்த விநாயகர் வந்து என்னோடய சிஸ்டர்லாவோட கிட்ஸ் வந்து ரெடி பண்ணாங்க. 15 கூட இல்லை, 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் என்னால் நம்ப முடியலை இவ்வளோ சீக்கிரம் பண்ணிருவாங்கன்னு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விநாயகர் இப்போ நம்மளோட அழகான கீ ஹோல்டரை செவுத்தில் மாட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரெண்டு ஃப்ளவரை கூட அங்கே ஊட்டி வச்சுருக்கேன். நான் தனியாக பண்ணியிருந்தேன்ல அந்த டைமண்டை என்னோடய பீரோவில் வந்து பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மாஸ்க்கு வாஷ் பண்ண மாஸ்க்கை வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இது இந்த ஹோல்டர் வந்து 4 மந்த்ஸ் பேக் வந்து நான் ரெடி பண்ணது. இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கீ ஹோல்டர் அண்ட் மாஸ்க் ஹோல்டர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.